ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதூர் ஜெயராம் ஹோட்டல் தாங்க வந்திருக்காங்க. இவங்களை பற்றி சொன்னால் இவங்க கிட்டத்தட்ட 50 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் நிறைய ஹோட்டல்ஸ் இருந்தாலும் ஒரு சில ஹோட்டலுக்கு மட்டும் கண்டிப்பாக இங்கே ஒரு தடவையாவது சாப்பிட்டு பார்த்துணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்படிப்பட்ட ஹோட்டல் தான் இந்த புத்தூர் ஜெயராம் ஹோட்டல். இங்கே மதிய நேரத்தில் போனீங்கன்னா சுட சுட எறா வறுவல், வஞ்சர மீன் வறுவல், சிக்கன் வறுவல், அன்லிமிடெட் சாப்பாடு, 4 விதமான குழம்பு, கடைசியாக அவங்க கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த கெட்டி தயிர் வேற லெவலில் இருக்கும் கேள்விப்பட்டேன். வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு ஸ்பெஷல்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை நிறைய பேருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் வந்து நம்ம பண்ணுற ஹெல்ப் கரெக்டான பர்சனுக்கு போய் ரீச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு டவுட்லாம் இல்லாமல் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு ஆப் தான் இந்த மில் ஆப். இந்த ஆப் வந்து கிட்டத்தட்ட 11 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக 1700 crores ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட கஷ்டப்படுறவங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஆப் மூலமா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு 10 ரூபாயோ 50 ரூபாயோ எவ்வளோவா இருந்தாலும் இந்த ஆப் மூலமா நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நம்ம பண்ணுற ஹெல்ப்பை நம்ம ட்ராக்கும் பண்ணிக்கலாம் த்ரூ திஸ் ஆப். இங்கே வந்து நம்ம ஹெல்ப் பண்ண தான் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, நீங்கள் ஹெல்ப் வேணும்னாலும் நீங்கள் இந்த ஆப் மூலமா அப்ரோச் பண்ணலாம். இவங்களோட ஆப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் போய் செக் பண்ணுங்கள். ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆர் பெட்டர் தென் ப்ரேயிங் லிப்ஸ் இல்லையா? அதனால் எல்லாரும் தேவைப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். பண்ணுற ஹெல்ப் கரெக்டான பர்சனுக்கு போய் ரீச் ஆகுதா இல்லையான்னு மில் ஆப் மூலமா செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. கடை ஆரம்பிச்சு 51 வருஷம் அவங்க ஆரம்பிக்கும் போது டீ ஷாப் மட்டும்தான், சின்ன கூரை கடை தான். அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி பில்டிங்லாம் அதிகமா கிடையாதுங்க. எங்க பார்த்தாலும் கூரை கடையா தான் இருக்கு. அந்த கூரை கடையில தான் ஆரம்பிச்சேன். 51 வருஷம் அதுங்க. அப்போ வந்து இந்த டீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபா பால், 1 ரூபா டீ தூள், இந்த மாதிரி சொம்பு கணக்கு. இப்ப பால் எல்லாம் ரொம்ப தரமா இருக்கும், எல்லாம் நல்லா போச்சு. அப்ப எல்லாரும் வாடிக்கையாளர்கள் இது பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க வேற ஓட்டர் டிஃபன் கடையம் கொஞ்சம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நான் வந்து இந்த அசைவ ஓட்ட ஆரம்பிச்சு வந்து 30 வருஷம் இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மீன் குழம்பு, மீன், இறாலு, சிக்கன் இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே வந்தேங்க. எல்லாம் தரமா இருந்தது. திறமைசாலையான ஆளை வச்சு வேலை வாங்கினேன். நானும் எல்லாம் வச்சுக்கிட்டு நானும் கிட்ட இருந்து அது தரமா பண்ணணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். கொஞ்சமா டெவலப்பா அந்த சூழ்நிலையில எனக்கு நல்ல பேர் வந்துருச்சுங்க அந்த அசைவத்துல. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இறாலும் ரொம்ப சீப்பா இருந்த பக்கத்துல எங்க ஊர்ல இருந்து 7 கிலோமீட்டர் தான் பழையாறுங்கிற துறைமுகம் இருக்கு. அங்கிருந்து தான் இறால்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷா காலைய 7 மணிக்கெல்லாம் வந்துடும் அங்கிருந்து. அப்ப அங்கேயே போய் வாங்கிட்டு வருவோம். 200 ரூபா 300 ரூபாய்க்கு 200 ரூபா 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவோம். ஒரு பை நிறைய அப்ப வந்து ரெடி பண்ணி கடையில விட்டா 30-40 ஐரா 50 ஐரா வரைக்கும் வருங்க. ரொம்ப சிம்பிளா 20 ரூபா 30 ரூபா ஒரு பிளேட் அந்த மாதிரி. அது நல்லா பிக்கப் ஆச்சுங்க. அதை செய்யற முறைகளும் நாங்க செய்யறது வேற மாதிரியா இருக்கும். மற்ற கடைகள்லாம் செய்யறதுக்கு நாங்க செய்யறது கொஞ்சம் முறைகள் வேற மாதிரியா இருந்தது. நாங்க என்ன பண்ணுவோம்னா பெரிய தோசைகள், பெரிய தோசைகள்லாம் ரொம்ப பெருசு, 3 இன்ச் அளவுக்கு மொத்தம் இருக்குங்க. ஆமா, ரொம்ப மெலிசா இருந்தாக்க அது வந்து அடிபிடிச்சிடும். அதுக்காக பெரிய கல், அதுல வந்து நல்லா இறால அரைச்சிட்டு நல்லா அந்த மண்ணு எல்லாம் இருக்கும், தோல் எல்லாம் இருக்கும், நல்லா சுத்தப்படுத்திட்டு அதை வந்து கல்லுல போட்டு நல்லா வதக்கணுங்க. பச்சை இறாவை விறகெடுப்பு நல்லா சுருளா சுருளா வாங்கி விட்டு அந்த தண்ணி எல்லாம் இருக்கு, வெளியே எடுத்துடணும். ஐஸ் தண்ணி எல்லாம் இருக்கும் அதுல. அந்த அப்படியே அந்த கல்லே விட்டோம்னா அந்த தண்ணி பூரா ஒரு நடுப்புற வந்து நின்று போட முடியும். அதை அப்படியே ஒரு பிளேட்டால எடுத்து தனியா கீழே ஊற்றிடும். அது குண்டான ஊற்றி கொண்டு கீழே ஊற்றிடும். அது அந்த தண்ணி, அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கவிச்சி அடிக்கும். அதுல அதை எடுத்துட்டாதான் உங்களுக்கு வந்து கவிச்சி இருக்கு. எங்க கடையில கவிச்சே இருக்காதுங்க, ஒரு வித்தியாசமா இருக்கும். மீன் குழம்பு கவிச்சி அடிக்காது, இறா குழம்பு அடிக்காது. அது மாதிரி நாங்க வந்து கிளீன் பண்றதுதான் முறை மாதிரி. அந்த நான் சொன்ன தண்ணியை பூரா வெளியே வச்சுட்டு அதுக்காக தனியா வந்து நாங்க வந்து இறாலுக்காக வந்து மசாலா ரெடி பண்ணி தனியா வச்சிருப்போம். வெங்காயம், தக்காளி, அது மாதிரி உப்பு, காரம், அதுக்கு உள்ள மசாலா 2 மசாலா தனியா வச்சிருப்போம். எல்லாத்தையும் அந்த நடுப்புற தண்ணி எடுத்துட்டு அதுல கொடுத்து கொஞ்சம் ஆயில கொடுத்து வதக்கி வாங்கியும். வதக்கிட்டு அந்த வெங்காயத்தை மசாலாவோட இருக்கு பாருங்க, அதை மேல கொட்டி எல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒன்னா சேர்த்துட வேண்டியது. எடுத்து குமிச்சு அப்படியே மேல கொஞ்ச நேரம் அப்படியே கல்லே விட்டுடுவோம். விட்ட உடனே அது என்ன ஆயிடும், நல்லா எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்குங்க. உப்பு காரமா சரியா இருக்கணும் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிட்டு அடுத்து
வந்து ரெடியா பக்கத்திலேயே இருக்கும். அது வந்து வேகை வைக்கிறது மட்டும்தான் அந்த கல்லு. அடுத்தது இன்னொரு ஸ்ப்ரே பண்றதுக்கு இன்னொரு கல்லு பக்கத்திலே, அதுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க, நானும் இருப்போம் பக்கத்துலயும். போட்டோ கூட பாத்துருக்கோம், நான் கிட்ட நின்று அதை கவனிச்சு எல்லாம் வேலை சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டு கவனமா பார்த்து இந்தந்த கல்ல போட்டு அதை ரெடி பண்ணி எடுப்போங்க. அப்படியே ஸ்ப்ரே ஆயிடும், நல்லா இதாயிடுங்க. முதல்ல போடுறது கொஞ்சம் வந்து பதமா தான் இருக்கும், அது இந்த மசாலா சேர்ந்து போட்டு அவ்வளவு இதாக துல்லியமா இருக்காது. இந்த ரெண்டாவது கல்ல போடுறோம் பாருங்க, வாடிக்கையாளர் கொடுக்கறதுக்காக உடனே எடுக்கிற மாதிரி அதை வந்து நான் இருந்துகிட்டு இருந்தாலும் எடுப்போங்க. நல்லா சரியா இருக்கா என்னன்னு அப்படியே ஸ்ப்ரே ஆகி சுத்தமா ஒண்ணுமே ஒரு தண்ணி கிண்ணி எதுவும் இருக்காதீங்க. அதுக்காக ஒரு பொடி ஒண்ணு வச்சிருக்கோம் நாங்க, மிளகு ஜீரம்லாம் இடிச்சு அதை கடைசியா போடும்போது மிளகு ஜீரம் பொடி இதெல்லாம் கொடுத்து அரைச்சி வச்சு தனியா வச்சிருக்கோம். அதை கொடுத்துட்டு கருவேப்பிலையை கொடுத்து தூண்டி விட்டு எடுத்து வாடிக்கையாளர் பரிமாறிடுவீங்க. அது ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா இருந்து மறுபடியும் வச்சு நல்லா தரம் நல்லா இருக்கணும், எல்லாரும் புதுமதியா சொல்லி நிறைய வாடிக்கையாளர் வந்து நிறைய பார்சல் வாங்கிட்டு போறது சாப்பிடறது நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது. அப்படியே 5 கிலோ ஆச்சு, 10 கிலோ இருந்தது, அப்படியே 20 கிலோ ஆச்சு, 30 கிலோ ஆச்சு, 40 கிலோ, இன்னைக்கு 70-80 கிலோ ஏறா ஓடுது. 70 கிலோ 80 கிலோ ஓடுங்க. இப்ப நான் சொல்றது 35 முடியே வஞ்சன மீன் தான் தெரியும, கேள்விதான் பட்டிருக்கோம் தவிர அப்பெல்லாம் தேடிட்டு போய் வஞ்சன மீன் மார்க்கெட்ல வாங்குறது எங்க இருந்து விசாரிக்க அந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது. மீன் என்ன சும்மா ஏதாவது மீன் சொல்லி வரத்துக்கு போட்டு கோட்டிட்டு இருந்தோம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெளிவான உடனே அந்த விவரம் தெரிஞ்சுக்கிட்டு வஞ்சன மீன் தான் வந்து ஹோட்டலுக்கு நல்லா ஒத்து வரும் நல்லா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி விசாரிச்சு வாங்கணும். மார்க்கெட்டுக்கு போய் வாங்கணும், சிதம்பரம் மார்க்கெட்ல தான் வாங்கறது போய் அங்க வரும். எல்லாம் ஒரு கடல் ஒரு மீன், பரங்கிப்பட்ட மீன் எல்லாம் வருங்க அங்க இருக்கு சிதம்பரம் மார்க்கெட். சாப்பாடுங்கய்யா, நான் முப்பத்தி சூழ்நிலைக்கு 100 ரூபா சாப்பிடுறது. ஆமா, ஆன்லைன் அதெல்லாம் இப்ப நிறைய சாப்பிடுவாங்க, சாப்பிடாத கூட எங்க வந்து சாப்பிடுவாங்க. கோழி குழம்பு, ஒரு மீன் குழம்பு, எறா குழம்பு, ரசம், மோர், ஒரு கூட்டு, ஒரு இது தயிர் பச்சடி, அது வரைக்கும் சாப்பாட்டுக்கு உள்ளது. அந்த 100 ரூபாய்க்கு கிடக்குங்கய்யா சாப்பாடு, அன்லிமிட் தான். தயிர் 20 ரூபா எக்ஸ்ட்ரா, தயிர் ரொம்ப நல்லா இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்த சூழ்நிலைக்கு குளிர் நாள்ல எப்படி வர ஊத்தாது, வெய்ய நாள்ல எப்படி வர ஊத்தாதுங்கிறது எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி செய்யணும். அந்த பதனம் தவறி போச்சுன்னா புடி போயிருக்கும் தயிர். காலையில ஒரு 6 மணி 7 மணிக்கு திரும்ப 4 மணிக்கு தூக்கி இதில் வச்சிருவோம், ஃப்ரீசர் வச்சிருவோம். மஞ்சள் சாப்பிடும்போது ஒன்னு ஒன்னா எடுத்து வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறுவோம். நல்லா இருக்கும் தயிர், ரொம்ப கட்டியா இருக்கும். ஆனா எருமாட்டு தயிர் தான் இல்ல, ரொம்ப பேர் தயிர் பெரியமா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தாதான் அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கண்ணாப்பிண்ணா போட்டோம்னா பேர் கெட்டு போடும். விறகடுப்பு தாங்க எல்லாத்துலயும் ரொம்ப முக்கியமான விறகடுப்பு தான். எல்லாத்துக்கும் பேர் வாங்கி கொடுக்கறது விறகடுப்பு தான். நிறைய வாடிக்கை வராங்க எனக்கு. இன்னைக்கு கூட நிறைய பேர் சென்னையில இருந்து வந்திருந்தாங்க. பாத்தீங்கன்னா எனக்கே பயமா இருக்கு, என்ன அவங்களுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்க முடியும். இப்படியாதான் ஓடி போச்சு. அவங்க வந்து அதெல்லாம் பாக்கல, நம்ம பாவங்க சாப்பிடணும்னு முடிவு பண்ணி வந்துட்டு நம்ம சாப்பிட்டுதான் போகணும்னு அதை பாக்குறாங்க. நான் ரொம்ப கவனமா பாக்கணும். அதெல்லாம் ஆளுங்க வேலைங்க கூட எது தப்பு இல்லாமல் கூட அவங்களுக்கு குறை இல்லாத ஓடி ஓடி பாத்துட்டு வந்துடணும். அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஒத்துழைப்பு சென்னைக்கு அனுப்புறேன், முக்கியமான இடத்துக்கு அனுப்புறேன். 1.5 மாசம் அந்த மறியல் போடுவாங்கல்ல கடல்ல, அந்த நேரத்துல எங்களுக்கு வரும்.
அதுமாதிரி ராமேஸ்வரத்துலேருந்து வரும், ரொம்ப ஃப்ரெஷ்ங்கய்யா. இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு யாரும் மெனக்கிட மாட்டாங்க, அதுதான் ரொம்ப விஷயம். ஹோட்டலில் மேலே மெனக்கிட முடியாது. அதுதான் நான் கஷ்டப்பட்டதுங்கய்யா, அந்த 50 வருஷத்துக்கு கஷ்டப்பட்டது இந்த பேரு புகழ் வாங்கி வச்சிருக்கீங்க. யாருமே தெரியாத ஆளே இல்லாத மாதிரி இந்த பக்கம் போனா ஹைகோர்ட்லேருந்து என்ன பெரிய பெரிய டாக்டர்ஸ் போறவங்க, ஹைகோர்ட் ஜட்ஜிலேருந்து அவங்க பெரிய பெரிய நீதிபதிகள் வந்துருங்க, அது மாதிரி நிறைய தெரிஞ்சு தெரியாதவங்க என்ன பெரிய பெரிய ஆளுங்க வர்றவங்க சொல்றாங்களா அவங்க என்னாருன்னு. அதெல்லாம் வந்து எந்த இது இல்லாம நானும் அவங்க எல்லாம் மனசு புண்படாத அளவுக்கு சரியில்லைன்னு சொல்லாத அளவுக்கு பாத்துக்கிறாங்க. குறை சொல்லிட்டு போகணும், நானே கேட்கறேன், ஐயா நல்லா இருக்குல்ல, பிடிச்சிருக்கா, ஏதாவது குறை இருக்காங்க, அருமையா இருக்குங்க, கடைதான் வசதி இல்ல, நல்லா இருக்கு, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான், பாராட்டிட்டு போவாங்க. நான் குறைந்துன்னு சொல்லுவாங்கல்ல, நல்லா பண்ணிட்டு வரேன், இன்னமும் தரம் குறை. நான் இந்த வயசுலயே, நான் 75வது வயசு, எனக்கு இன்னமும் ஓய்வு எடுக்காம ஒரு வேலை செய்யற ஆளு 15-16 ஆளா நான் ஒரு ஆளுதான் வேலை பார்ப்பேன். போய் நம்ம ஒரு ஒதுக்கிட்டு எனக்கு தெரியாது இந்த மாதிரி இருக்க மாட்டேன். நான் இந்த 16 பேரை வேலை செய்யறோம், கண்காணிச்சுட்டே இருப்பேன். சாதம் அடிக்கிறதுலேருந்து இதுவரை ரெடி பண்றது எல்லாத்தையும் கண்காணிப்பேன், இது சரியா இருக்கு, இது சரியா இல்ல அப்படிங்கிறது. இது மாதிரி ஒரு சின்ன கிராமத்துல வந்து 51 வருஷமா கடை வச்சுட்டு ஆரம்ப காலத்துல டீ போட்ட காலத்துல இவ்வளவு பேரு கிடைச்சிருக்கு சொன்னா, இன்னைக்கு நான் உழைச்ச உழைப்பு தான் ஐயா, அவ்வளவு கஷ்டப்பட்டேங்க ஐயா. ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க, நல்லா இருந்தீங்கன்னா என்ன வந்து சொன்னீங்கன்னா என்ன சந்தோஷப்படுத்தணும். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் அண்ட் அட்ரஸ் டீடெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.